ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்பர் என்ன பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் ஆதார் கார்டை வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்களா அதை பற்றிய டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் குரோ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் பாக்ஸில் யூஐடிஏஐ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சேர்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அந்த லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போகும் வெப்சைட்டில் கீழே வந்தீங்கன்னா ஆதார் சர்வீஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கட்டும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் அண்டு கேப்சர் கோடை என்டர் பண்ண சொல்லுவாங்க அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அதை கிளிக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டை லிங்க் பண்ணிடுற மொபைல் நம்பருக்கு சிக்ஸ் டிஜிட்டில் ஓடிபி சென்ட் ஆகும் நீங்கள் கீழே அதுலேருந்து கீழே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிக்கேஷன் டைப்னு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆள் கொடுத்துடலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் டேட்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்கள் ஆதார் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபிஃப்டி ரெக்கார்ட்ஸ் மட்டுமே அலோவ் பண்ணும் நீங்கள் ஃபிஃப்டிக்குள்ளே என்ட்ரு பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதாரில் லிங்க் பண்ணிக்கிற நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அந்த ஆப்ஷனை ஆப்ஷனை கிளிக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் லாகின் எப்பப்போ எந்தெந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருந்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு விசிபிள் ஆகும் இது எல்லாம் கரெக்டான செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு அந்த ஆப்ஷனை காட்டும் அந்த ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபோ இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு விசிபிள் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும் இதில் என்ன பாஸ்வேர்டுனா உங்களுடைய நேம் இல்லை கேப்டல் ஃபோர் லெட்டர் கேபிட்டலில் என்டர் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் விசிபிள் ஆகும் இதில் வந்து உங்கள் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போய் சப்ஸ்கிரைப்